ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நான் எவ்வளோ சிரிச்சுட்டு இருக்கேன், சந்தோஷமாக இருக்கு, அதை நீங்களே பார்த்துருக்கீங்க. பிகாஸ் சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு, நான் அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் நடத்தினதை வச்சு ஈஸியாக நீங்கள் 30க்கு 30 எடுத்துருக்கலாம் சைக்காலஜியில் மட்டும், ஓகேங்களா? ஸோ 30 இல்லைனா கூட 28 மார்க் கன்ஃபார்ம், டேர் ஷுர், ஐ எம் டேம் ஷுர், நீங்கள் வந்து 28 மார்க் கன்ஃபார்மாக எடுத்துருக்கலாம். அதை எடுக்க தவறி இருந்தால் கண்டிப்பாக என்னால் இதுக்கு மேலே கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கேட்க முடியுமா, கண்டிப்பாக கேட்க முடியாது. ஸோ நம்ம இதுக்கு அதுக்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம், எங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருந்திருப்பீங்கன்னு. ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க பி டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, என்கிட்ட இருக்கிறது வந்து பி டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், அதில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நாங்களே லிங்க் வச்சிருக்கோம்ல, ஸோ நீங்கள் பி கொஸ்டின் பேப்பர் எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கொஸ்டின்ஸை, ஓகேங்களா? இப்போது 5/9 = 55 கொஸ்டின் மார்க் கேட்டிருக்கான். ஸோ எப்படி கொடுத்தா இது சமனாக இருக்கும்னா, ஆன்சர் ஆப்ஷனில் இங்கே 99 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், முடிஞ்சிச்சு. இது 11வது வாய்ப்பாட்டில் 5 முறை, இது 11வது வாய்ப்பாட்டில் 9 முறை. அப்போ 5/9 சப்ஸ்டிட் ஆயிடுச்சா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. அடுத்து பாருங்கள், 51வது குவஷன் இது, 52வது குவஷன் ஈஸி. நான் நிறைய முறை சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு குவஷன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக எடுத்துருக்க வேண்டிய ஒரு குவஷனை யாருமே விட்டுருக்க மாட்டீங்க. இந்த குவஷன் கண்டிப்பாக எல்லாருமே அடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா? அப்படின்னா சன்னா என்னன்னு கேட்டிருந்தான், எஸ்ஸுக்கு என்ன எழுதியிருக்கான், 5 தொடங்குற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, பி ஆப்ஷன். ஸோ எடுத்தோடனே மார்க் போட்டிருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டி ஆப்ஷன், இதுக்கு வந்து பி ஆப்ஷன், 5 தொடங்குற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ எடுத்தோடனே சொல்லிட்டு டக்குன்னு போயிருக்கலாம், டைமை நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்க வேணாம், வேஸ்ட் பண்ணியே இருக்க வேணாம். ஸோ ஈஸியான ஒரு கேள்வி, அதை ஏன் வந்து நீங்கள் வந்து டைம் லாஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்வரும் எண் வரிசையில் அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழ்வரும் எண் வரிசையில் அடுத்த எண் என்னென்ன எண் வரிசை கொடுத்துருக்காங்கன்னா 6, 17, 39, 72 கொஸ்டின் மார்க். நான் எப்பவுமே வித்தியாசம் எடுத்து பார்க்க சொன்னேன். இப்போ 6க்கும் 17க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11, இதுக்கு 22 வந்திருக்கும், இதுக்கு வித்தியாசம் 33 வந்திருக்கும். அப்போ 11, 22, 33 அடுத்த வித்தியாசம் என்ன வந்திருக்கணும், 44. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 116, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 53வது கேள்வியின் பதில் வந்து 116. 54 என்னன்னு பார்த்தீங்கன்னா சராசரி கேட்டிருக்கான், 7 மாணவர்களுடைய எடை கொடுக்கப்பட்டுள்ளது, அவற்றினுடைய சராசரி. அப்போ 38 + 42 + 30 + 34 + 44 + 37 + 41 எல்லாத்தையும் கூட்டி 7 பேருந்து கொடுத்துருக்கிறதுனால 7 அடிக்கணும். ஸோ 266 வந்திருக்கும், இதை 7 அடிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் 38. ஸோ 54வது கேள்வியினுடைய பதில் 38. 55, டேம் ஷோர், இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் குவஷன். 17 மணி எந்த நேரத்தை குறிக்கும், ரயில்வே டைமிங் கேட்டிருக்கான். இப்போது 12 மணி வரையும் 12 சொல்லிடுவோம், மதியம் 12 வரையும். ஸோ மதியம் 1 மணி என்னன்னு சொல்லுவோம்னா 13, அப்புறமா 14, 15, 16, 17. அப்போ 17 எதை குறிக்கும்னா 5 மணியை குறிக்கும். எந்த 5 மணினா பிற்பகல், ஓகேங்களா? முற்பகல்னு வச்சுருக்கான், முற்பகல் கிடையாது, பிற்பகல். அடுத்தது 56வது குவஷனில், அணில் குயில் எலி பல்லி எது வந்து பொருத்தம் இல்லைன்னு கேட்டிருக்கான். குயில், நான் 2 லாஜிக்லேயும் குயிலை தான் வெளியேற்றுவேன், ஏன்னா குயில் தான் பறவை இனத்தை சார்ந்தது, பல்லி வந்து ஊர்வனன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு லாஜிக் இருக்குது, எல்லாத்துக்குமே 4 கால் இருக்கும், குயிலுக்கு மட்டும் எத்தனை கால் இருக்கும், 2 கால் தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு லாஜிக், ஓகேவா? அடுத்தது 57, இந்த கொஷினை நான் நிறைய முறை கேட்டிருந்தேன், ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினை நான் எத்தனை முறை கேட்டிருந்தேன், லாட் ஆஃப் டைம்ஸ் கேட்டிருந்தேன் இந்த கொஷினை, எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேயே கேட்டிருந்தேன். நான் வச்ச டெஸ்ட்லேயே என்ன கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ABC is equal to ZYX. அப்போ CBA is equal to என்ன, ஓகேங்களா? என்னன்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ இது பார்த்துருந்தாலே நீங்கள் ஈஸியாக சொல்லியிருக்கலாம், அப்படியே சிபிஏ ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. ஸோ XYZ, அப்போ 57க்கு XYZ. 58, ஓகே, 58, முருகன் சமமதிப்பினுடைய கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதினான். அப்போ எல்லா கேள்விக்குமே சமமதிப்பு, 1 மார்க்னா 1 மார்க் தான். அது மாதிரி அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதியிருக்கிறான், இதில் சரியான மதிப்பீடு 60. அப்போ கரெக்ட் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 60%. அப்போ தப்பான கேள்வி வந்து 10 எழுதியிருக்கான், கரெக்டான கேள்வி 60%னா தப்பான கேள்வி எத்தனை சதவீதமாக இருக்கும், 40% இருக்கும். ஏன்னா 1% = 100% தான். அப்போ தப்பான கேள்வி, சாரி, கரெக்டான கேள்வி 60%னா தப்பான கேள்வி 40%. எத்தனை கேள்வி தப்பாக எழுதியிருக்கேன்னு கொடுத்துட்டான், 10 கேள்வி. ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணியிருந்தேன் ஆன்சர். ஸோ 60 × 10 / 40 அடிச்சிருந்தீங்கன்னா, இது 2 முறை, இது 3 முறை, இது அடிச்சிருந்தீங்கன்னா 5. ஸோ 3 5 15, ஓகே.
எடுத்தவனே ஏ ஆப்ஷன்லேயே 15 இருக்கு, உடனே போட்டுறக்கூடாது. அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான், தேர்வில் மொத்தம் எத்தனை கேள்விகள் இருந்தனன்னு கேட்டிருக்கான். அப்போ தப்பான கேள்வி 15, ஸோ கரெக்டான கேள்வி எத்தனைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். அதாவது கரெக்டான கேள்வி தான் 15, 60% தான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 15 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கரெக்டான கேள்வி 15, தப்பான கேள்வி 10, ரெண்டுத்தையும் கூட்டினா எத்தனை, 25. ஸோ ஆன்சர் இஸ் 25. அடுத்தது, பின்வருவனவற்றில் எவை வேறுபட்டிருக்கிறது, 4 சக்கர வாகனம் சாலை, கப்பல் கடல், விண்வெளிக்கலன் விண்வெளி, வானூர்தி விமான விமான ஓட்டி. ஸோ எல்லாருக்குமே தெரியும், மற்றதெல்லாம் வந்து அது போகிற ரூட்டை சொல்லியிருக்கான், வானூர்தி மட்டும்தான் விமான ஓட்டி ஓட்டுவாங்கன்றதை பற்றி சொல்லியிருக்கான். ஸோ அதுதான் வந்து தப்பு. அடுத்தது ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன், அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 60வது க்வெஸ்சன். ஸோ 60th க்வெஸ்சன் வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஏன்னா அதுவும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த க்வெஸ்சன் தான். என்னன்னா என்ன க்வெஸ்சன் நம்பர்ல கொடுத்துருக்கானோ அதே தான், அந்த நம்பரை எடுத்து பார்த்து அதுக்கு நேராக என்ன இருக்கோ தயவு செஞ்சு அதை பார்த்து எழுதிருங்க அப்படின்னு சொன்னேன். நான் நிறைய முறை சொன்னேன், சைக்காலஜி தான் முதல்ல அட்டன் பண்ணுங்க, ஏன்னா சைக்காலஜி தான் ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னேன், யாருமே என்ன புரிஞ்சிக்கல. ஸோ 60வது கேள்வி பாருங்க, 5, 9, 9, 4, 2, 3 இது எப்படி எழுதியிருக்கலான்னு கேட்டிருக்காங்க. 5 என்ன எழுதியிருக்கானா ஆர், அடுத்தது 4 என்னென்னு எழுதியிருக்கானா, சாரி 9 என்ன எழுதியிருக்கானா கியூ, அடுத்தது ஏபிஎன், ரெண்டு இடத்துல ஆர் கியூன்னு வர மாதிரி டி ஆப்ஷன் தான் இருக்குது, அதையே எடுத்தோடனே லாக் பண்ணியிருக்கலாம். 61வது கேள்வி, இந்த கேள்வி தப்பு பண்ணியிருப்பான், இந்த மாதிரி ஒரு வட்டம், அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், இந்த இடத்துல இப்படி வந்திருக்குன்னா இதுக்கு ஆப்ஷன், எல்லாரும் இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கணும் மேபி. ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் இந்த எஸ்ஸு அதற்கு அடுத்த படத்தில் ரிவர்ஸ் எஸ்ஸாக மாறி இருக்கு, எத்தனை டிகிரி தள்ளி மாறி இருக்கு, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தது 45 டிகிரி தள்ளி மாறி இருக்கு, அப்போது இது 45 டிகிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் மாறி இருக்கணும். அதாவது ஸ்ட்ரைட்டாக 0 டிகிரியில் இருந்தது 45 வந்துச்சு, அப்போ இது 0 டிகிரியில் இருந்திருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும், ஏன்னா எஸ் அப்படியே ரிவர்ஸில் மாறும், எஸ் ரிவர்ஸில் மாறது இப்படி தான் மாறி இருக்கும். அப்போ இந்த மாதிரி படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், ஸோ சி தான் கரெக்ட். அடுத்தது 64வது கேள்வி, இந்த க்வெஸ்சன் பேப்பர் நான் 50 டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்ட ஒரு க்வெஸ்சனே, 6:40 ராகேஷ் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறான், கிளம்பட்டும், 62 6:40 கிளம்புறான், ராகுலின் வீட்டை சென்றடை 25 நிமிஷம் ஆகுதான், அப்போ ராகுல் வீட்டுக்கு போனோன்னா 25 நிமிஷம், அப்போ 25 நிமிஷம்னா இதோட 25 நிமிஷத்தை கூட்டினா 7:05 ராகுல் வீட்டுக்கு போயிருப்பான். அவர்கள் காலை உணவை 15 நிமிடங்களில் முடிக்கிறார்கள், அப்போ 7:20 சாப்பிட்டு முடிச்சிடறானுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு 35 நிமிஷம் ஆச்சுன்னா 8:05 தான் ஆஃபீஸ் போகிறானுங்க. ஆனால் வீட்டிலேருந்து கிளம்புன டைம் என்ன, அப்போனா ஆஃபீஸ்க்கு வீட்டிலேருந்து எப்போ கிளம்பியிருப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க, 7:20 சாப்பிட்டோன்னு தானே கிளம்பியிருப்பானுங்க, அப்போ ஆன்சர் முற்பகல் 7:20. அடுத்தது 63வது கேள்வி, ஒரு வெண்பட கேள்வி, அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மானிடர்கள், அப்போ அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மானிடர்கள் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி படத்தை தான் சூஸ் பண்ணியிருக்கணும், ஏன்னா மானிடர்களாக தான் இருப்பார்கள், ஒரு அறிஞராக இருக்கட்டும் ஒரு தொழில்நுட்ப வல்லுநரானா இருக்கட்டும், ரெண்டு பேருமே எதுவாக இருப்பாங்க, மானிடர்களாக தான் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேர்லையுமே கம்பைண்டாக இருக்கலாம், அறிஞர்களும் என்னவாக இருக்கலாம் தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கலாம். அடுத்தது 64வது கேள்வி, ஒரு சங்கேத மொழியில் போலீஸ்ன்றதை இப்படி ரிவர்ஸில் கொடுத்துருக்கான், அப்போ கல்ப்ரீட்ன்றதை ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா எந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், ஓகேங்களா, சி ஆப்ஷன் TIRPLUC அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ 65வது கேள்வி, தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு ஆகும், அப்போ அப்பாவோட வயசு X5X, பிள்ளையோட வயசு 5X, சாரி பிள்ளையோட வயசு X, அப்பாவோட வயசு 5X, தற்போது அப்பாவின் வயது பிள்ளையின் மடையின் விட எப்படி இருக்குமா, மகனின் வயதை விட 5 மடங்குமா இருக்குமா, 4 வருஷத்துக்கு அப்புறமா மகன் தந்தை எப்படி இருப்பாங்கன்னா 4 மடங்காக இருப்பாங்க. அப்போ நம்ம எக்ஸை ஒரு பக்கம் மட்டும் தான் வச்சுக்கணும், அந்த பக்கமும் எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டா உனால் கண்டுபிடிக்க முடியாது, அப்போ இதை எக்ஸாக வச்சுட்டு இந்த பக்கம் தான் ரேஷியோ எடுத்துகிட்டு போயிடணும், அப்போது 5X+4 ÷ X+4 = 4:1 மாறுது. ஸோ இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா 5X+4 ÷ 4X+16 வந்திருக்கும், ஸோ எக்ஸின் மதிப்பு என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 12, அப்போ பிள்ளைக்கு இப்போ 12 வயசு, 12 × 5 = 60, அப்போ அப்பாவுக்கு 60 வயசு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி, முடிச்சிடலாம். அடுத்தது 66th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியோட நான் நிறைய கேட்பான்னு சொன்னேன் அதே க்வெஸ்சன் தான். ஸோ ஆர்டர் அடிக்கிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கும்னா ஃபேஸ் வந்திருக்கும், ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கும் ஃபேஸ் வந்திருக்கும், ஃபேஸுக்கு அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்,
நான் ஆர்டரே எடுக்கிறேன். ரெண்டாவது வார்த்தை தான் முதல் வந்திருக்கும், முதல் வார்த்தை தான் ரெண்டாவதாக வந்திருக்கும். அடுத்து ஃபீட்டுக்கு அடுத்து எது வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட், மூணாவது வார்த்தை மூணாவதாகவே வந்திருக்கும், நாலாவது வார்த்தை நாலாவதாகவே தான் வந்திருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வார்த்தை தான் சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் எஃப் எல்லாமே காமனாக இருக்குது, அடுத்தது ஏஇஆர்யூ. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி, பாம்பே. 2, 1, 3, 4. அடுத்தது ஒரு செஸ் போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள். இந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம். ஒரு செஸ் போட்டியில் எத்தனை விளையாட்டு வீரர்கள் விளையாடுறாங்க? 6 விளையாட்டு வீரர்கள் விளையாடுறாங்க. அந்த மாதிரி 6 விளையாட்டு வீரர்கள் விளையாடும் பொழுது, ஓகேவா, அந்த மாதிரி 6 விளையாட்டு வீரர்கள் விளையாடும் பொழுது ஒவ்வொருவரும் ஒரு ஒரு ஆட்டக்காரரும் ஒரு முறை மட்டுமே மற்றவருடன் விளையாடுகிறார்கள் எனில் போட்டியில் மொத்தம் எத்தனை ஆட்டங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த க்வெஸ்சன் வந்துச்சுனாலே 6×5=30. ஒன்று கழிச்சுக்கணும். இப்போ 6 பேர் இருக்காங்கன்னா அது ஒருத்தன் தான் என்ன பண்ணுவான், பாக்கி இருக்க 5 பேர் கூட விளையாடுவான். அப்போ 6×5=30 ஆன்சர். ஒன்று கம்மி பண்ணி அதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். க்வெஸ்சனில் என்ன டேட்டா கொடுத்துருக்கானோ அதோட ஒன்றை கம்மி பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் மொத்தம் 30 ஆட்டங்கள் நடைபெற்றிருக்கும். ஸோ 67வது கேள்விக்கு ஆன்சர் 30. 68 ரொம்ப ஈஸி, இங்கிலீஷை செக் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் கேள்வி எங்கடா கேட்கலன்னு சிங்களை இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க. ஏஇஐஓயு வவ்வல்ஸ், அப்போ அங்கே ஐ வந்திருக்கணும். அடுத்தது 69, ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். சந்தோஷ் சுப்பிரமணியத்திலே இதை வந்து ஒரு ஆசினி வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருப்பா, அந்த எறும்பு போய் சொல்லிடுச்சான் அப்படின்ற மாதிரி இங்கே வார்த்தை வச்சு கேள்வி கேட்டிருக்கான். அதாவது ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எத்தனை வார்த்தை போதா? 2 வார்த்தை போகுது. இன்னொரு வார்த்தைக்கு முன்னாடி 2 வார்த்தை போகுது. இன்னொரு வார்த்தைக்கு மிடில் இருக்குது அப்படின்னாலே இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? 3. எப்பவுமே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு க்வெஸ்சன் வந்து போன வருஷம் எஸ்ஐலியோ பிசிலியோ கேட்டிருந்தாங்கன்னா 6 தவிர மற்றதெல்லாம் ஆடப்புறாக்கள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ 6 தவிர மற்றதெல்லாம் ஆடப்புறாக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த மாதிரி இதை மாதிரி சொல்லியிருந்தாலே அந்த எவ்வளோ சொல்கிறோனோ அதையும் கூட்டிக்கணும்னு சொன்னேன். ஆன்சர் 3 இதுக்கு. ஓகேவா, ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். 70வது கேள்வி சாய்பாபா அருள் உள்ளவர்கள் பிழைக்கக்கூடிய கேள்வி மாதிரி வந்திருக்கு. ஸோ இறுதியில் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். முதல்ல இப்படி ஆவாயிருக்கா, அடுத்தது ஒன்று ஆட் ஆகிருக்கு, மேலே இருக்கிறது வந்திருக்கு. ஸோ இதனுடைய முடிவில் எப்படி வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபா கையில் இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்திருக்கும். இந்த சிம்பிள் வந்திருக்கும், இதுதான் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது 71. ஸோ 71 இந்த மாதிரி கேள்வியில் நான் இதை விட டஃபாலாம் கேட்டேன் எக்ஸாம்பிள் நான், ஆனால் அங்கே கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக கேட்டு வச்சுருந்தான். 3, 4, 19, 7 கேட்டிருந்தான். ஒன்றுமே இல்லைங்க, 3 என்ன 12, 12 ஒரு 7 கூட்டினா 19. அப்போ அவன் கேட்டிருக்கிறது 5, 3, 8. 5, 5, 5 ஒரு 8 சாரி 5 ஒரு 8 23, அவ்வளோதான் முடிஞ்சு 23 ஆன்சர். 72வது கேள்வி குழந்தை எல்கேஜி குழந்தை கிட்ட கேட்டால் சொல்லிடும். அதாவது வந்து எது பெரிய எண்ணம் இந்த மாதிரி கொடுத்துட்டு எது வந்து பெரிய எண்ணம் வேறு அவன் கேட்டிருக்கான். நல்லா தெரியும் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பீங்க, ஒன்று தான் பெரிய எண். இங்கே பாருங்கள் எல்லாமே ஜீரோவில் இருக்குது, அப்போ ஒன்று தானே பெரிய எண், ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம்ல. அதுக்கப்புறமா 73வது கேள்வி, எந்த பின்னம் இது வந்து கணக்கு இது மட்டும் கம்பேரிசனில் போடணும்னு ஆன்சரே சொல்லிடுறேன். 8×9 தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பின்னமாகும், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அடுத்தது 74. இந்த க்வெஸ்சன் நான் வரும் அப்படின்னு சொன்ன ஒரு க்வெஸ்சன், வரைபட எண்ணிக்கையில் இதாண்டா கேட்பான் அப்படின்னு நான் சொன்ன ஒரு க்வெஸ்சனே தான் கேட்டு வச்சிருந்தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்துச்சுனாலே அதுக்குள்ள எத்தனை முக்கோணம் ஃபார்ம் ஆகும், 8 முக்கோணம் ஃபார்ம் ஆகும். அப்போ இதுல ஒரு 8 முக்கோணம், இதுல ஒரு 8 முக்கோணம், இதுல ஒரு 8, 8, 8, 16, 16, 8, 24 இங்க இருக்கா 24, 25, 26, 27, 28 ஆக மொத்தம் ஃபார்ம் ஆன முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன? 28 முக்கோணம், கரெக்டா? அடுத்தது 75. ஆதித்யாவின் சகோதரி பானு. ஓகே, இந்த கேள்வி நான் அழிச்சுட்டே போடுறேன், இருங்க. 75 அழிச்சுட்டு போடுறேன். ஆதித்யாவின் சகோதரி என்ன? பானு. அப்போ ஆதித்யாவுக்கு ஒரு சகோதரி இருக்கா, அவள் தான் பானு. ஆதித்யாவுக்கு ஆதிக்கு ஒரு சகோதரி, சிஸ்டர். ஓகேங்களா, அடுத்தது பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை. அப்போ ஜெயந்த்ன்னு ஒரு பையன் இருக்கான், அந்த ஜெயந்துடைய தந்தை தான் யாரா? பாரத். ஓகே, அப்பா. அடுத்தது நிலா என்பவர் பானுவின் தாயார். நிலா வந்து இவங்க தாயார். அப்போ இவங்க அம்மா, இவங்க அப்பா, இவங்க ஒரு சகோதரன், இவன் ஒன்று, இவன் ஒன்று. இந்த ஜெயந்தும் ஆதியும் வந்து இருவரும் சகோதரர்களா, இவர்கள் ரெண்டு பேருமே பிரதர். அப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா பிறந்தவங்க தானே,
ஆமாம் தானே, இந்த மூணு பேரும் ஒன்னா பிறந்தவங்க. பானுக்கு அம்மா இவ இவனுக்கு அப்பா இவனா, இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருந்திருக்கணும், கணவன் மனைவியாக தான் இருந்திருக்கணும். அதை தான் கடைசியில் கேட்டிருக்கான், பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவாகிறார், மனைவி. ஸோ ஆன்சர் 75 என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவி. அடுத்தது 76, ரோஜா, மல்லிகை, சாமந்தி, மொட்டு. பார்த்தாலே தெரியும் மற்றது எல்லாமே பூக்கள், அது மட்டும்தான் மொட்டு. ஸோ மொட்டு தான் வித்தியாசமாக இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து என்ன, மொட்டு. 77வது கேள்வி, வரைபடம். இது வந்து ஈஸியாக குழந்த கணக்கு தான். இது கூட இப்படி ஒரு படம் இருக்குங்க, அது அப்படியே கண்ணாடியில் பார்த்த மாதிரி போட்டிருக்கானா, நான் நிறைய கண்ணாடி பிம்பம் கொஸ்டின் கொடுத்தேன்ல, அது இதில் தான் பயன்பட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற படம் வேறு எந்த மாதிரி இருந்திருக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ அடுத்தது இதே மாதிரி தான் இருக்குது. அப்போ அப்படியே அது திருப்பி ரிவர்ஸில் இருந்திருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது 78வது கேள்வி, வரைபடத்தை நிறைவு செய்யணும்னா அந்த படம் இப்படி தாங்க இருந்திருக்கணும், அதை நானே சொல்லிடுறேன். 79, இந்த மாதிரி படம் அப்படியே டபுளாக இருக்குன்னா, அப்போ ஒரு வட்டம் எப்படி இருந்திருக்கும்னா வட்டத்துக்கு மேலே ஒரு டபுளாக இருந்திருக்கும். ஸோ 79வது கேள்வியின் பதில் வந்து சி. லாஸ்ட் 80வது கேள்வியின் பதில், 3, 9, 27, 81 கொடுத்துருக்கான். 3, 9, 27, 81 நான் நிறைய முறை கொடுத்துருந்தேன், நான் இந்த இடத்துல கேள்விக்குறியை வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ ஆன்சர் வந்து 243. எல்லாமே 3-3 பெருக்கிருக்கான், 3-3 பெருக்கினா 9, 9-3 பெருக்கினா 27. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் நல்லா போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ப்போம்.